ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெய்வீக கனவுகளின் சிகிச்சையை பற்றி பார்க்க போகிறோம். கனவு அப்படின்னா முதல் வகை, கனவு என்பது ஒரு குப்பை, மனதினுடைய குப்பை. ரெண்டாவது, கனவு என்பது மனதினுடைய அற்புத ஆற்றல். சரி, இந்த அற்புத ஆற்றலை எப்படிலாம் வந்து அந்த காலத்தை இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அவள் பயன்படுத்தி எப்படி நம்ம தப்பாக எப்படி புரிஞ்சிக்கிறோம், நம்ம எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு விதத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை பர்ஃபெக்டாக நம்மளும் அதை வந்து சரியான வழிகளில் நம்மளை போகலாம். இன்றைக்கி நிறைய பேர் கனவுலேயே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. நான் சொல்கிறது மனசுடைய ஆற்றல் கனவுகள். அவர்கள் வந்து கனவை வச்சு தான் அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க, பல விஷயங்களை மேஜிக்கலாக செஞ்சிட்ருப்பாங்க கூட. ஸோ இப்போ வந்து அந்த மனசை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அந்த கனவை பற்றியும் எப்படி புரிஞ்சுக்கிறது, அது சார்ந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆதி காலத்துலேருந்து, கலாச்சாரம் வளர்ச்சி அடைந்த காலத்துலேருந்து, பண்டைய நாடுகளாக இருக்கக்கூடிய சைனா, எகிப்து, கிரீஸ், இந்தியா இந்த மாதிரி நாடுகளை முக்கியமாக கோவிலில் வந்து ஒரு நோயாளியை கூட்டின்னு வந்து தங்க வச்சு அங்கே வந்து குணப்படுத்துவாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவங்க நோய் குணமாகும் சில பேருக்கு. ஆனால் இதை ஸ்பெஷலாக கிரேக்க நாட்டில் வந்து ஸ்கியூலேபியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயத்தில் மெடிடேஷன் அப்படின்ற ஒரு சிகிச்சை ஒன்று நடக்குது. அப்போ அந்த மெடிடேஷன் சிகிச்சை நடக்கும்போது என்னென்னா, கோவிலில் அது மீனிங் என்னென்னா, மெடிடேஷன்னா கோவிலில் தூக்கம் என்ற அர்த்தம். அந்த நோயில் கொண்டு வந்து அங்கே பலி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, குளிக்க வச்சுட்டு குளத்தில் அதுக்கு பிறகு அங்கே நைட் தூங்குவாங்க. தூங்கும்போது அந்த ஸ்கியூலேபியூஸ் கொள்ளக்கூடிய அந்த கடவுள் வந்து கனவுல வந்து சிகிச்சை அளிப்பாராம். இதை பூசாரிங்க என்ன சொல்கிறாங்களா, அறுவை சிகிச்சைலாம் கூட நடந்திருக்கு அப்படின்றாங்க. இதை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனோ தத்துவர்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இதை. இவங்க வந்து தூங்கும்போது கடவுள் வந்து நைஸாக அவங்க காதில் பேசுகிறதாகவும் அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது, அந்த நம்பிக்கையிலேயே அவங்க வந்து 100% குணமாயிடுறாங்க. இதான் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இது வந்து மனோத்துவத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இங்கே நம்பிக்கை. இந்த தெய்வீக சிகிச்சை இன்னைக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லை, சைனா, எகிப்து அண்ட் கிரேக்கா எல்லா நாட்டிலும் வந்து, குறிப்பாக எல்லா நாட்டிலும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட. சரி, இப்போ வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்துட்டும் இருக்கு. இருக்க ஒரு விஷயத்தை விட ஆதி காலத்தில் நடந்தது கேட்டால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நமக்கு ஒரு சுவடி ஒன்று நமக்கு கிடச்சிதான், பைப்ரஸ் சுவடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுவடி, தொல்பொருள் ஆராய்ச்சி மாலம்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் வந்து கனவுகளும் அர்த்தங்களும் எழுதப்பட்டுச்சாம் கூட. அதை வந்து ஒரு சிலருக்கு கிடச்சி அது என்ன மீனிங் கூட நிறைய பேர் படித்தும் பார்த்துருக்காங்க கூட. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1450 பார்த்தீங்கன்னா, எகிப்தை ஆண்ட பாரோ மன்னன் 4 தத்மோஸ் ஒரு கனவு கண்டார். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஹார்மாக்கு என்னும் ஒரு கடவுள் வந்து அவர் முன்னாடி தோன்றி பாலைவனத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோண்டி தனக்கு விடுதலை தருமாறு ஆணையிடுகிறார். அந்த இது மூலம் நீ செஞ்ச அப்படின்னு என்னுடைய பையன், நீ நீண்ட காலம் சிறப்பாக நீ ஆட்சி பண்ணுவ அப்படின்றார். சரி, தத்மோஸ் என்ன பண்ணுறாரு, பணிபோடு சரி அந்த எங்கே கண்டுபிடிச்சி அந்த மண்ணை கண்டியில் எல்லாம் தோண்டிக்கிண்டு எடுத்தால் அங்கே வந்து ஸ்பிங்ஸ் சொன்ன, அதாவது மனித முகம் சிங்க உடலும் கண்ட அந்த சிலை ஒன்று வரும். அந்த சிலையை வழிபட ஆரம்பிச்சிருந்து மன்னர் பார்த்தீங்கன்னா அன்னிலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு உயர்நிலைக்கு வந்து போக ஆரம்பிச்சிருவார். இதுதான் வந்து தத்மோஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். அடுத்தது, தத்மோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய மன்னருக்கு அந்த தத்மோஸ் மன்னர் பிறகு, அதுக்கு பிறகு அடுத்த நூற்றாண்டில் பாபிலோன் நாட்டை வந்து ஆண்ட ஒரு சென்முன் நெஸ்ஸார் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஆண்டிருக்கார். அவருக்கு இதே மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவுக்கு வந்து பதில் தெரியாமல் என்ன பண்ணுற, நிறைய பேர்ட்ட கேட்டிருக்காரு. அவர் சொல்லிட்டார், நீங்கள் இந்த பதில் எனக்கு சொல்லலைன்னா நான் உங்களை எல்லாருக்கும் மரணம் விதிச்சிருவேன் அப்படின்றார். அதுக்கு பதிலே தெரியல. இதை வந்து அரசர் வந்து இது எல்லாருக்கிட்ட சொன்னோடனே, அங்கே இருக்கக்கூடிய ஒரு டேனியல் அப்படிங்கிற ஒரு இளைஞர் என்ன பண்ணுறாரு, அரசே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு உங்கள் கனவை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கி அந்த கிளம்பிட்டர். டேனியல் பார்த்திங்கன்னா பிரார்த்தனை செய்து படுத்தோடனே ஒரு கனவு வந்து அவருக்கு வந்து வருகிறதாம். அந்த கனவில் ஒரு விஷயம் பார்க்குறாரு, மறுநாள் மன்னரிடம் போய் மீட் பண்ணி உங்கள் கனவுகள், உங்கள் கனவில் வந்தது ஒரு பெரிய சிலை, அதுதான் தலை தங்கத்தால் ஆனது. இந்த மாதிரி அவங்க என்ன கனவு கண்டாரோ அந்த விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவர் வந்து மெய் செலுத்து போயிட்டார். உடனே அவர் முன்னாடி மண்டிட்டு, நன்றி, வந்து உனக்கு ரொம்ப நன்றி, நீ வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிட்ட, நீலேருந்து ஒரு சக்கரவர்த்தியாக வந்து பிரதான ஆலோசகராக உன்னை மாத்துறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ இங்கே ஒரு விஷயம் நடக்குது, ஒரு கிரேக்க சக்கரவர்த்தி வந்து ஒரு அடுத்த ஒரு ஒரு விஷயம், ஒரு கிரேக்க சக்கரவர்த்தி மாவீரன் அலெக்சாண்டர் வந்து பெனிஷா நாட்டை வந்து டைகர் என்று சொல்ல ஒரு நகரத்தை மீது வந்து போர் தொடுத்தாராம். அப்போ போர் தொடுக்கும் போது அந்த டைகர் வீரர்கள் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் படையை கடுமையாக எதிர்த்தாங்க. அப்போ கிரேக்க படையே வந்து சற்று நம்பிக்கை எழுந்து போச்சான். அப்போ வந்து அலெக்சாண்டருக்கு ஒரு கனவு வந்துச்சு. பாருங்கள், அலெக்சாண்டரும் ஒரு கனவு கண்டார். அந்த கனவு மூலயமா எப்படி அலெக்சாண்டர் அடுத்த நிலைக்கு போகிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அலெக்சாண்டருக்கான கனவு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு தங்க ஒரு கேடயத்தையும், அது அந்த தங்க கேடயத்தின் மீது பார்த்தீங்கன்னா சைட்டர், அதாவது எஸ்ஏ
TYR அப்படின்ற ஒரு பேர். இது பேர் பார்த்தீங்கன்னா குட்டிச்சாத்தான் மாதிரி, அதாவது தாண்டவம் ஆடுற மாதிரி போன்ற ஒரு காட்சி வந்து அங்கே வருது. அலெக்சாண்டருக்கு கவலை வந்துருச்சு, ஐயோ இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அது பேர் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் அரிஸ்டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை வந்து அழைக்கிறாங்க. அப்போ வந்து அழைச்சோம்னா அவர் கனவுகளை விளக்கம் சொல்கிறார். அந்த அலெக்சாண்டர்கிட்ட சொல்கிறார், கவலைப்படாதீங்க அரசே, இது ஒரு நல்ல கனவு தான், இறைவனின் சொல் விளையாட்டு இது, இது இதோடைய மீனிங் அது தான். சைட்ரோஸ் அப்படி என்பதை வந்துன்னா அது பிரித்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ பிளஸ் டயரோஸ் TYROS, அதாவது சா என்றா உன்னுடைய இது, டயர் என்றா உண்டு உன், அதுவும் நகரம் உன்னுடையது அர்த்தம். இப்போ நீங்கள் பண்ண போகிற இந்த போரில் அந்த நகரம் உன்னுடையது அப்படின்ற கனவுல தான் உனக்கு மீனிங் வந்திருக்கு, நீங்கள் தாராளமாக போகலான்னு சொன்னி உடனே உற்சாகமாக நம்பிக்கை பிறந்து மீண்டும் தாக்குதல் நடத்தி மாவீரன் மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்சாண்டர் வந்து அந்த நகரை வந்து டயர் நகரை அலெக்சாண்டர் பிடிக்கிறார். அதாவது கனவுகளுடைய அர்த்தத்தை புத்திசாலினமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம நேரடியாக அந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாது, பட் ஆனால் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணம் ஜூலியஸ் சீசர் இருக்கார், அவரும் தான் வாழ்க்கையில் வந்து அவர் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி தானே அவங்க கனவு வந்து அவங்க ஒய்ஃப்க்கு வந்திருக்கு, பட் அவர் புரிஞ்சுக்காதனால அவருக்கு வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு நமக்கே தெரியும் கூட. ஸோ என்ன பயங்கரமான கனவுகள் ஒரு வகை இருந்தாலும் நம்முடைய சின்ன வயசு நினைவுகள் அந்த நினைவுகளோடு நம்முடைய இன்றைய கவலைகள் பயங்களும் எல்லாத்தையும் இணைஞ்சி சில பயங்களும் கனவுகள் சம்டைம் வரும் சம்டைம். இதுக்கு பேர் என்னென்னா ப்ராஃபட்டிக் கனவுக்கும் கூட சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த கனவுகளை தப்பாகவே நம்ம புரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து தப்பாகவே புரிஞ்சுப்போம். ஸோ அலெக்சாண்டர் மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கனவுகள் வந்து ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கலாம், கனவு மூலயமா நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கனவுகள் உண்மையாகவே நம்மை ஆளும், இல்லைன்னா கனவை வந்து நம்ம ஆண்டுகிட்டே இருக்கிற மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம் நம்ம யோசனை யோசிச்சுக்கிட்டே பதில் தெரியாமல் இருந்துக்கிட்டே இருப்போம். எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கனவை வச்சு தான் அடுத்த கடத்து மூவ் பண்ணிட்டே இருப்பார். திடீர்னு அடுத்த கனவு வரும், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு வெயிட் பண்ணும்போது அடுத்த கனவு வரும், அந்த கனவு முடிச்சுட்டு அந்த கனவுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பார். அதுக்கான பதில் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த பதிலை தேடி அந்த இடத்துக்கு அவர் போய் பார்க்க பார்க்க அதுக்கான பதில் கிடச்சிரும். இதெல்லாம் வந்து அமானுஷ்யமான சூழல வாழ்க்கை முறைகள். ஸோ கனவை வந்து சரியான முறையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். அடுத்த கட்டம் என்றால் ஒன்றே விஷயந்தான், புரிதல், ஞானம், அறிவு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கை ரொம்ப இனிப்பாக இருக்கும், அதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை கசக்கும் கூட, சரியான புரிதலோடு நம்ம போக மாட்டோம். ஸோ கனவுகளின் விளக்கத்தை சரியான ஒரு புரிதலில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம நல்லது. அதனால் தயவு செய்து நிறைய மன்னர்கள் மாதிரி நம்ம மற்றவங்கள்டே கேட்குறோம் கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நமக்குள்ளே பதில் வர்றதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. ஏன்னா இப்போ இருக்க மன்னர்கள் சுற்றி இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க கனவுகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, கடைசி வரைக்கும் தப்பு தப்பாகவே சொல்கிறதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, பட் ஆனால் சரியான முறையில் சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை. அதனால் உங்களுக்குள்ளேயே நீங்கள் போகும்போது கனவுகளின் விளக்கத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சிக்கிட்டு அடுத்துக்கான ஒரு செயலை நம்மளால் செய்ய முடியும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.